ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். இந்த மாதிரி எத்தனையோ வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த வீடியோவில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம சேனல் 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி ஒரு பெரிய சேனலாக வளர்ந்துருக்கு. யூடியூப்லேருந்து நமக்கு கோல்டன் ப்ளே பட்டன் அவார்டு அனுப்பியிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கான வீடியோ இது. நம்ம சேனலை 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கீங்க. உங்களில் நிறைய பேருக்கு என்னோட பேர் தெரியாது, நான் எந்த ஊருன்னு தெரியாது, என்னை ஒரு முறை கூட நீங்கள் பார்த்ததில்லை. தினம் தினம் கமெண்ட்ஸில் வீடியோவில் முகம் காட்டுங்க, உங்களை பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. 1,000,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறமா முகம் காட்டுறேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் முகம் காட்ட போகிறேன்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய கதையை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ லேடிஸ் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் குடும்பத்துக்காக குழந்தைங்களுக்காக அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஹோம் மேக்கராக இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய கதை ஒரு சின்ன மோட்டிவேஷனாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் பேர் சுமிதா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில். எனக்கு 2 அக்கா இருக்காங்க. நான் 3வது பொண்ணு எங்கள் அம்மா அப்பாவுக்கு. நான் பிறந்தப்ப ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தவங்க எல்லாருமே 3வதும் பொண்ணா, ஆண் வாரிசு இல்லையா, எப்படி தான் வளர்க்க போகிறீங்களோ அப்படின்னு துக்கம் விசாரித்ததாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப மன உறுதியோடு எங்கள் 3 பேரையும் நல்லா வளர்த்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறினவங்க எங்கள் அம்மா அப்பா. ஹார்ட் ஒர்க்னு வரும்போது என்னோடய ரோல் மாடல் எப்போவுமே எங்கள் அம்மா அப்பா தான். 3 பேரையும் நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. கோயம்புத்தூரில் ஒரு நல்ல இங்கிலீஷ் கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் இருக்கிற அல்வானியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் 12th வரைக்கும் படித்தேன். நல்லா படிக்கணும், படிப்பு மட்டும்தான் ப்ரையாரிட்டி, படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஸ்கூலில் ஏதாவது போட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு சின்ன ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டால் போதும், எங்கள் அம்மா முகமெல்லாம் அப்படியே பெருமையாக வச்சுக்குவாங்க. அவங்க கண்ணில் ஒரு பல்ப் எரியும் பாருங்கள், அந்த பார்வைக்காகவே நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் அப்படின்னு தோணும். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். 12th நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். குறிப்பாக மேத்ஸில் வந்து 200 out of 200 வாங்கிட்டேன், சென்டம் வாங்கியிருந்தேன். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல மார்க் எடுத்ததால் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய காலேஜில் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிது. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்குள்ளேயே கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் IT கம்பெனியில் எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு. பெங்களூரில் விப்ரோ டெக்னாலஜிஸ் கம்பெனியில் IT ஜாப் கிடச்சதால நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நான் வந்து பெங்களூருக்கு வந்துட்டேன். இப்போ நான் செட்டில் ஆகிருக்கிறது பெங்களூர் தான். பெங்களூரில் IT கம்பெனியில் அதே சின்சியாரிட்டியோட வேலை பார்த்துட்டு இருந்தேன். கரியரில் ஒரு பக்கம் முன்னேறி போயிட்டு இருக்கும் போது இந்த சைடு பர்சனல் லைஃப்பில் மேரேஜ் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் பேர் செல்வராஜ். அவரோட சொந்த ஊர் வந்து தர்மபுரி. எங்களது அரேஞ்ச்டு மேரேஜ் தான். கல்யாணம் ஆனப்புறமும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய முதல் குழந்தை என் பொண்ணு பிறந்தா. பொண்ணு பிறந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் அம்மாவும் மாமியாரும் மாற்றி மாற்றி பெங்களூருக்கு வந்து பாப்பாவை பார்த்துக்க ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா டே கேரில் சேர்த்திருந்தோம். பகலெல்லாம் அவள் டே கேரில் இருக்கும்போது நான் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுவேன். வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் குழந்தைய டே கேரில் விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்குள்ள கேள்வி இருக்கும், நான் சரியான அம்மாவா, நான் என் குழந்தைய கரெக்டாக வளர்த்துறேனா அப்படின்னு. அதனால் ஒர்க்கை, ஃபேமிலியை, குழந்தையெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அவளுக்கு என்னப்பா, அவள் குழந்தைய கண்டுக்கிறதே இல்லை, ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் நான் கரியரில் முன்னேறி போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததால் எனக்கு வந்து 2 பசங்களையும் ஒரு மெய்டு கிட்டேயோ இல்லை டே கேர்லேயோ விட்டுட்டு ஆஃபீஸ் போகிற தைரியம் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிருச்சு. என்ன பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷனில் சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாபை குவிட் பண்ணிட்டேன்.
ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பசங்களை கூடவே இருந்து கவனிச்சுக்கிறது, அவங்களோட சின்ன சின்ன அசைவுகளை கூட பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து மனசுக்குள்ளே நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு படித்தோம், எதுக்கு ஒரு கரியரில் 12 வருஷம் நம்ம வேலை செஞ்சோம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நம்ம ஹோம் மேக்கர் ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்படியே விட்டால் சரிப்படாது, நம்மளை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும், குழந்தைங்களை கூடவே வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சொல்கிறது வந்து நிறைய லேடிஸ்னால ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்போ வந்து எனக்கு யூடியூப்னு ஒரு கரியர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரியவே தெரியாது. யூடியூப்பில் வீடியோ போடலான்னு தெரியும், ஆனால் அதில் மணி ஏர்ன் பண்ணலாம், அதை ஒரு கரியராக மாற்றலாம் அப்படின்னு அப்போ எனக்கு தெரியாது. ஒரு நாள் எதேச்சியாக வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த ஐடியாவை யூடியூப்பில் போட்டு விட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 0 views 0 subscribers அப்படின்னு இருந்தது. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஏன் நம்ம வீடியோவை யாருமே பார்க்கல, அப்போ மித்தவங்கெல்லாம் எப்படி வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி வியூஸ் கிடைக்குதுன்னு சொல்லி நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி யூடியூப் பண்ணணும்னு கற்றுக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல இங்கிலீஷில் தான் சேனல் ஆரம்பித்தேன். 1 வருஷம் இங்கிலீஷ் சேனல் ரன் பண்ணேன். அப்புறம் தான் தமிழில் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லி தமிழ் சேனல் ஆரம்பித்தேன். தமிழில் வீடியோக்கள் போடும்போது எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. 4 மாதத்தில் எனக்கு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர வர நான் வந்து யூடியூப்பை சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். யூடியூப்பில் அடுத்து என்ன போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய ஐடியாஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கும்போது பகல் பூரா நமக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். எனக்கு அமைதியாக கொஞ்சம் நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நைட்டில் மட்டும்தான். அதனால் எடிட்டிங் வேலை எல்லாமே நைட்டு உட்காந்து பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட் ஜாஸ்தி. ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் முகம் காட்டாமல் வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. வீட்டில் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு இப்படி தூக்கம் கெட்டுட்டு வேலை செஞ்சிட்ருக்க, ஹெல்த்தை கெடுத்துக்கிற அப்படின்னு. அப்புறமா நான் பேசி புரிய வச்சேன், எனக்கு இது பேஷனாக இருக்குது, இது எனக்கு ஒரு நியூ ஐடென்டிட்டி கொடுக்கும், நான் இதை தொடர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி. அப்புறமா அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. என் ஹஸ்பண்டும் IT கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எனக்கு ஷூட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவார். ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் சாதிக்கவே முடியாது. யூடியூப்பில் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷனில் கோல்டன் பிளே பட்டன் வாங்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ தொடர்ந்து 5 வருஷம் கஷ்டப்பட்டு பல நைட்டு தூங்காமல் வேலை செஞ்சு தான் நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் நான் தனித்தனியாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 70 இயற்கை 70 தான் வாழ்க்கைன்னு நான் கற்றுக்கிட்ட அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்கான சின்ன முயற்சி தான் இது. நீங்களும் என்னை போல குடும்பத்துக்காக, குழந்தைங்களுக்காக வேலையை விட்டுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முதல் அடியை இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க. கடவுள் இயற்கையிலேயே அந்த கேப்பபிலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளால் குழந்தைகளையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து கண்டிப்பாக வேலையும் பார்க்க முடியும். அதனால் யார் என்ன சொல்லுவாங்க, இதை சக்ஸஸ் பண்ண முடியுமா, எதுவுமே யோசிக்காமல் தைரியமாக இறங்குங்க. எண்ணங்களே செயல்களாகும், விடாமுயற்சி என்றைக்குமே வீண் போகாது, தைரியமாக இறங்குங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.
நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே 1 மில்லியன் செலிப்ரேஷன் வீடியோவில் நான் முகம் காட்டி வீடியோ பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வீடியோவில் வருவேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், நான் எங்கேயாவது போகும்போது எல்லாரும் என்னை கண்டுபிடிச்சி வந்து பேசணும் அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. அக்கா உங்கள் ஐடியா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு நீங்கள் போடுற கமெண்ட்ஸே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது, அதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்திடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கவிதா சமையலறை கவிதா வந்து என்னுடைய கூட பிறந்த அக்கா, என்னுடைய முதல் அக்கா அவங்க. இன்னொரு அக்கா வந்து டீச்சராக இருக்காங்க. கவிதா சமையலறை சேனலில் சூப்பரான சமையல் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பெரிய சந்தோஷத்தை கடவுள் நமக்கு கொடுக்கும் போது அதை சின்ன சின்னதாக பிரித்து அதை நிறைய பேர் கூட பகிர்ந்துக்கிறது தான் உண்மையான செலிப்ரேஷன். எங்களால் முடிஞ்ச வர படிப்பு செலவு மருத்துவ செலவுன்னு தேவையுள்ளவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதையெல்லாம் இங்கே ஃபோட்டோவாக போட்டு விளம்பரப்படுத்திக்க விரும்பலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.